ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைலின்ஸ் ப்ளோக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிராஃப்ட் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னன்னு. நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பட்டர்ஃப்ளை தான் செய்ய போகிறோம். இந்த அழகான பட்டர்ஃப்ளையை செய்யறதுக்கான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கலர் பேப்பர், அதுக்கப்புறம் செலோ டேப், அதுக்கப்புறம் டூத்பிக், சீசர். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பர் வந்து நான் எப்படி கட் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நான் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது மடக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கிறது நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது மாதிரி பண்ண உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் மடக்கிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னோடய ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி வந்து இந்த பட்டர்ஃப்ளையே பண்ணுறதுன்னு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இது வந்து இப்படி தான் இருக்கும். இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இப்படி திருப்பியும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடக்கிட்டு இப்படி பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணோம்னா வந்து உங்களுக்கு இப்படி வரும். இப்படி பண்ணிக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்படிதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து திறந்து காட்டுறேன். ஸோ வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரையாங்கிளை இப்படி மடிச்சு விடுறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி. நாம ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிசர் எடுத்துக்க போகிறேன். சீசர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்ஸ் இங்கே வந்து நம்ம நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்குது, நான் சரி பண்ணிட்டுக்கிறேன், சரி பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் சரி பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஷேப்பா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து யூ ஷேப்ல கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப வந்து நம்ம எந்த சைடு கட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இப்படி ட்ரையாங்கிள் கிடைக்கல, இப்படி மடக்கிட்டோம்னா இந்த கார்னர் பண்ணிப்போங்க. இங்க பண்ணாதீங்க, இங்க பண்ணாதீங்க. நம்ம மடக்கணும்னா இந்த கார்னர் மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அழகா வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி விரிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு இப்படி வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும், இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணோடனே இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்ல. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து அப்படியே இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி இருக்கும்.
சோ இப்போ நாம என்ன பண்றோம்னா இத நாம இப்படி மடக்கி விட்டுக்கறோம். இப்படி மடக்கி விட்டோம்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர்ஃப்ளை ரெடி. இப்போ நான் வந்து இதுக்கு ஆண்டனா வைக்க போறேன். அதுக்காக இந்த டூத்பிக் வந்து யூஸ் பண்ண போறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் ஃபோல்டிங்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஃபோல்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஆண்டனா வைக்க போகிறேன். ஸோ இந்த ஆண்டனா வைக்கிறதுக்காக நான் இந்த டூத் பீக் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆண்டனா வச்சிடலாம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஆண்டனா வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி நம்ம பட்டர்ஃப்ளையை திருப்பி வச்சுட்டு, இதோ இந்த இடம், இங்கே ஒரு ஆண்டனா, இங்கே ஒரு ஆண்டனா வச்சிட்டோம்னா பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு செல்லோ டேப் எடுத்திருக்கேன். அது வந்து இத்தனூண்டு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, இந்த டூத் பிக்கை வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த சைட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூத் பிக் மேலே நான் வந்து இந்த செல்லோ டேப்பை ஒட்டிக்கிறேன். இப்போ இதை ஒட்டின உடனே உங்களுக்கு எந்த இடத்துல இது வந்து நல்லா இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இதை இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம திருப்பியும் ஒட்டிக்கலாம் இன்னொரு டூத் பீக்கை. நீங்கள் வந்து ஆண்டனா ஒட்டும் போது ஃபோல்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டனா ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஃபோல்டிங்ஸை சரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஃபோல்டிங்கில் நீங்கள் கம் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு இப்படி ஒட்டினதுக்கப்புறமா கடைசியாக வந்து பெரிய பெருசாக ஒரு செலோ டிப் பீஸை கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இது நம்ம நல்லா ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டிங்கை திருப்பியை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்படி சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை நீட்டாக தெரியும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த மீதி பேப்பர் இருந்துச்சு இல்லையா, நம்ம வந்து ட்ரையாங்கிள் கட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்ம ட்ரையாங்கிள் கட் பண்ணலாம், அதோடைய மிச்சம் பீஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அந்த மிச்சம் பீஸ்லேருந்து நான் இவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மிச்சம் இருக்க பேப்பரில் வந்து ரவுண்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டுமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டனா ஸ்டிக் பண்ண ஒட்டல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டூத் பீக் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒட்ட போகிறேன். இப்போ அதை ஒட்டுறதுக்கு நான் வந்து இதோடைய பேக் சைடு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டூத் பீக்கில் இந்த பேக் சைட் நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஆண்டனா வந்து கிடைக்கும். அந்த ஆண்டனாவுடைய மேலே இருக்கும் இல்லையா, அது நம்ம ஒட்டிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ நான் இதை சிசர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ரவுண்டை வந்து இந்த டூத் பீக்லையும் ஒட்டிக்கலாம்.
friends ipa na vandha antenna fix panniten avlo dhaan friends idu fix pannunne butterfly ready aayiruchu ipo friends neenga vandha sketch pen la inga round edha design kuda potukalam so nammude butterfly easy ah ready aayiruchu idhe maari na vandha rendu butterfly vandu onnu vandu அந்த ரஃப் நோட் பேப்பர்ல செஞ்சிருக்கேன் இன்னொரு வந்து நியூஸ் பேப்பர்ல செஞ்சிருக்கேன் ஆண்டனா இல்லாம கூட நம்ம இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டனா இல்லாம கூட நம்ம வந்து பட்டர்ஃப்ளை செஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கமெண்ட் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்